वेलकम चिल्ड्रन नाम नाकाम अवियल पाड़ मुदल पाड़ उणवर पाड़ पे नाचिकटो से क्लास नाम से पचान उ समत उ समल पात्र पी नाम से नाजिकटो इनकी नाम पाकपो उ नेर सुधार उर सुधारेमप சுகாதாரம்னாலே சுத்தமாக இருக்கிறது. அதை நாம் எந்த அளவுக்கு சுத்தமான உணவை சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சரியான நேரத்தில் சாப்பிட்டாலும் உணவு ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அப்போ நோய் வராது, நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம என்ன செய்யலாம், இதுலேருந்து நம்ம கிடச்சிக்கிடுவோம். இதுக்கு பேர் தான் உணவு நேர சுகாதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பிக்சரை ரெண்டு படத்தை நம்ம பாருங்கள். இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, உணவு கூட அப்படியே வெளியில் அப்படி வெளியே வச்சுருக்காங்க, மூடாமலே வச்சுருக்காங்க. அதில் ஈ கொசு எல்லாமே மேல். இந்த படத்தை பாருங்கள், எல்லா உணவுகளுமே டப்பாக்களை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ நீட்டாக இருக்கா இல்லையா? அப்போ எது எந்த எந்த உணவு வந்து உடல் நலத்திற்கு நல்லது, இதுவா அதுவா? அதுதான் சரிதானா? ஓகே, எந்த உணவு தான் உடல் நலத்துக்கு நல்லது? மூடி வைக்கப்பட்ட உணவு. சரி, இப்போ பாருங்கள், உணவு நேர சுகாதாரம் என்பது உண்ணும் உணவின் மூலமோ அல்லது உணவு தயாரிக்கப்படும் முறையின் மூலமோ நாம் நோய்வாய்ப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வழிகளை உள்ளடக்கியது. இதுதான் உணவு நேர சுகாதாரம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஆரோக்கியமான முறையில் உணவை எடுத்துக்கொள்வதற்கான சில வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன, எப்படிலாம் உணவை நம்ம பாதுகாக்கணும்? ஃபஸ்ட் ஒன், தூசு மற்றும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க உணவை எப்போதுமே மூடியே வைக்க வேண்டும். சரிங்களா? வீட்லேயுமே அம்மாக்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், வச்சுக்கணும். எந்த பொருளையுமே திறந்து வைக்கக்கூடாது. அவங்க மறந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், அதை உணவுக்குள்ளே மூடி வச்சு பழகணும். இரண்டாவது, எப்பொழுதும் புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவையே உண்ண வேண்டும். நாம் என்ன செய்யணும், அப்பப்போ தயாரிக்கக்கூடிய உணவை அப்பப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், சாப்பிட்டணும். பழையதை சேர்த்து வைக்கவே கூடாது. மூன்றாவது, மிக குளிர்ந்த அல்லது மிகச்சூடான உணவை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி மிக ரொம்ப குளிரான பொருளையோ மிகவும் சூடான பொருளையோ நம்ம என்ன செய்யக்கூட உணவை சாப்பிடக்கூடாது. ஓரளவு மிதமான சூட்டில் தான் எதையுமே சாப்பிடணும். நான்காவது, துரித உணவுகள் மற்றும் பொரித்த அல்லது வறுத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். துரித உணவுனா என்னென்னு தெரியுமாப்பா? ஏற்கனவே நம்ம இப்போலாம் ஆர்டர் பண்ணி நிறைய சாப்பிடமா இல்லையா? பீஸா, பர்கர், ஜூஸ் ஐட்டம், இது எல்லாமே துரித உணவுகள் தான். சரிங்களா? பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவு எல்லாமே துரித உணவு தான். அந்த உணவை கண்டிப்பாக நம்ம மனுஷனும் தவிர்த்தே ஆகணும். சரி, அதே மாதிரி பொரித்த வறுத்த அதாவது எண்ணெய் வந்து பழைய பழைய எண்ணெய்கள்லாம் என்ன செய்வாங்க, பொரிப்பாங்க வறுப்பாங்க. அதனால் அந்த உணவுகளையுமே நம்ம என்ன செஞ்சிடணும், தவிர்த்துடணும். அடுத்ததாக, உணவு உண்ணும் முன்பும் உண்ட பின்பும் கைகளை சோப்பால் கழுவ வேண்டும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக என்ன செய்யணும், கைகளை கழுவ சோப்பால் கழுவணும். நம்ம எல்லாருக்குமே இதை எனக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து கீழே பாருங்கள், ரெண்டு படம் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஆரோக்கியமான உணவுகள், இது வந்து ஆரோக்கியமற்ற உணவுகள். இதில் பாருங்கள், எல்லாமே ஃப்ரூட்ஸ் ஐட்டம், நட்ஸு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான உணவாக தான் இருக்கும். இது தான் என்ன செய்யணும், எப்போவுமே எடுத்துக்கிடணும். அந்த உணவில் பாருங்கள், எல்லாமே ஹோட்டல் உணவு தான். சரிங்களா? அந்த உணவை நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பவே கூடாது. உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். நெக்ஸ்ட்டு, செய்து கற்போம். பொருத்தமான ஒன்றிற்கு குறியீடு செய்யவும். உணவு இந்த சைடில் சுகாதாரமான உணவு, துரித உணவு பாருங்கள். புதிய பழங்கள், இப்போ புதிய பழங்கள் சுகாதாரமானவா துரித உணவா? சுகாதாரமான உணவு. இரண்டாவது, சமோசா என்ன உணவு? துரித உணவு, சாப்பிடக்கூடாது. கொட்டைகள் எல்லாமே என்னது, நல்ல உணவு, சுகாதாரமான உணவு, அதில் டிக் பண்ணிக்கணும். அடுத்து, பானிபூரி சாப்பிடக்கூடாத உணவாக்கும் இந்த சில துரித உணவு நேரம் டிக் பண்ணணும். காய்கறி கலவை நிறைய செலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றமா இல்லையா, காய்கறிகளை அது நல்ல உணவு, சுகாதாரமான உணவு. இதே மாதிரி நீங்களும் டிக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் விடையளிப்போம். ஆம் அல்லது இல்லை என்று எழுதவும். சரியாக இருந்ததுன்னா ஆம் போடுங்க, தவறாக இருந்தால் இல்லை போடுங்க. ஒன்று, துரித உணவு உடல் நலத்திற்கு நல்லது. நல்ல சரியா இல்லையா? துரித உணவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ உடல் நலத்துக்கு நல்லதா? இல்லை. அடுத்து, சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் கைகளை கழுவ வேண்டும். ஆம். சரியா இருந்ததுன்னா ஆம். சரிங்களா? அடுத்தது விவாதிப்போம். இதில் பாருங்கள், சில உணவுகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எல்லாமே ஆரோக்கியம் தரக்கூடிய உணவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், பேரண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள்.
அடுத்த தலைப்பு உடல்நலக்குறைவின் போது எடுத்துக்கொள்ளப்படும் உணவு. சரியா, இப்போ நம்ம உடல்நிலை சரியில்லாதப்போ நம்ம என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி என்ன செய்ய போகிறோமோ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எல்லா உணவையும் சாப்பிடக்கூடாது. நார்மலாக இருக்கும்போது எல்லா உணவையும் சாப்பிட்டுக்கலாம். உடல்நலக் குறைவாக இருக்கும்போது குறிப்பிட்ட உணவை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்போ தான் உடல் நல்லா ஜீரணிக்கும். பாருங்கள், நாம் உடல்நலம் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் எண்ணெயில் பொறித்த உணவுகளை கட்டாயமாக தவிர்க்கணும். கண்டிப்பாக எண்ணெயில் பொறித்த உணவு எடுக்கவே கூடாது. அடுத்து ஆற்றல் தரக்கூடிய மற்றும் எளிதில் செரிக்கக்கூடிய உணவையே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? எனர்ஜி தரக்கூடிய நல்ல உணவுகளை மட்டும்தான் அந்த நேரத்தில் எடுக்கணும். உடலுக்கு ஹெல்த்தி வேணும், அவ்வளோதான். டேஸ்ட்டு அது இதுன்னு ரொம்ப பார்க்கவே கூடாது. அப்படிப்பட்ட சில உணவுகள் தான் என்ன செய்து கீழே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உடல்நலம் சரியில்லாத போது சாப்பிடக்கூடிய உணவுகள் அரிசி அல்லது தானிய கஞ்சி. அரிசி என்ன செய்யணும், அரிசியை நல்லா காய்ச்சி இல்லை சோரஸை நல்லா என்ன செய்யணும், நல்லா வேக வச்சு சாப்பிடணும். அல்லது கஞ்சி ஆக்கி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிடலாம். இரண்டாவது பழச்சாறு, இளநீர், ஜூஸ் என்ன செய்யணும், ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம ஜூஸ் சாப்பிடலாம், இளநீரும் சாப்பிடலாம். அடுத்து மூன்றாவதாக இட்லி போன்ற ஆவியில் வேக வைத்த உணவுகள். சரிங்களா? இது வந்து ஒரு எளிமையான உணவு. இட்லினா ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவு. அதனால தான் அந்த எல்லா உணவுமே நமக்கு எடுக்க சொல்ல, இதில் இதில் எதுனா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அடுத்து விடை அளிப்போம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரியா? ஒன்று டேஷ் எளிதில் செரிக்கக்கூடிய உணவாகும். இட்லியா பிரியாணியா, எது ஈஸியாக செரிக்கும், இட்லி. அப்போ இதுதான் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு, நாம் டேஷ் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். துரித உணவையா புதிய உணவையா, எது சாப்பிடக்கூடாது, துரித உணவு. அப்போ துரிதங்கிறத எடுத்து இங்கே அழைக்கணும். ஓகே, இதுவரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.